நீங்களும் ஆனால் அந்த பஸ் ஸ்டாண்டில் துத்தி வச்சிருக்கிற நாங்கள் அங்காடி வியாபாரிகள் சம்மந்தமாக நாங்கள் இன்று ஆளுநரை சந்திக்கிறதுக்காக வந்திருந்தோம். ஆளுநரை சந்திக்க முடியாததில் அவர் செயலாளர் மூலமாக நாங்கள் அவருக்கு நாங்கள் எங்களோட கோரிக்கையை நாங்கள் அவருக்கு முன் வைத்திருக்கிறோம். என்னன்னு சொன்னால், எங்களுக்கு அந்த கடை எழும்பும் பொழுது எங்களுக்கு அந்த கடையில் அவர் வேலை தொடங்கும் பொழுது கடை அது வரைக்கும் இருக்கிறதுக்கான வழிமுறைகளையும், அப்படி அந்த வேலை தொடங்கும் பொழுது கடை எழுப்புனா அது வேறு இடத்த தருவதாகவும் அவர் தருவதற்கான ஆவணங்களும் செய்வதாக எங்களுக்கு உத்தரவு வழங்கியிருக்கிறார். அது சம்பந்தமாக எங்களுக்கு மன சந்தோஷமான ஒரு சந்திப்பாக அமைந்தது. இப்போ 30 தேதி வரைக்கும் காலவாசம் கொடுத்துருந்தாட்டானே, அது சம்மந்தமாக தான் நாங்கள் கேட்டுனாங்க. இப்போ அவர் வந்து இப்போ அவர் உத்தரவாதம் தெரிஞ்சிருக்கிறார். இப்போ எங்களுக்கு கடை அந்த அது பஸ் ஸ்டாண்ட் வேலை தொடங்கும் வரைக்கும் அவடத்தில் இருக்கிறதுக்கான ஆவணம் நாங்கள் செய்து தருவோம்னு சொல்லியிருக்கிறார். மற்றது அப்படி அந்த வேலை தொடங்கும் பொழுது வேறு இடம் வந்து ஒழுங்கு செஞ்சு தரதுக்கான ஆவணமும் நாங்கள் செய்கிறோம்னு நல்ல முறையிலான நல்ல பதிலாக தந்திருக்கிறார். இதே போல் எங்களுக்கு எல்லாமே நல்ல முறையில் நடக்கணுமென்றதுக்காக எங்களோட மனங்கள் சந்தோஷமாக அடைஞ்சிருக்கு. இதற்கும் எந்த எந்த வகையிலும் நாங்கள் இப்படியான ஒரு தீர்வை தான் நாங்கள் எதிர்பார்த்துருக்கிறோம். அரசாங்கத்தின் சார்பாக நாளைய வரவு செலவு திட்டத்திற்கு வாக்களிக்க போகின்றார்கள்.